الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما சர்வ புகழும் இவ்வுலகத்தை படைத்து பரிபாலிக்கும் வல்லவன் அல்லாஹ்வுக்கு என்றென்றும் உண்டாதாக. அவன் தனித்தவன், ஈடுணையற்றவன். அவனையே வணங்குவதை எப்பொழுதும் விரும்புவோன். அவனுக்கு புகழ் அனைத்தும் உண்டாதாக. அல்ஹம்துலில்லாஹ், சலவாத்தும் சலாமும் இரு தூதர் எங்கள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலும், அவர்களை பின்பற்றி ஒழுகிய உத்தம சஹாபாக்கள், கியாமனால் வரைக்கும் அன்னவர்களை பின்பற்றக்கூடிய உண்மை விசுவாசிகள் அனைவர் பேரிலும் என்றென்றும் உண்டாதாக. ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இங்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழ்க்கையில் எவைகளை எடுத்து நடக்கும்படி கட்டளையிட்டிருக்கின்றானோ, எந்த வழியை சுவர்க்கத்தின் வழியாக எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றானோ, அந்த வழியை எமது வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படியும், எவைகளை விட்டும் எங்களை தவிர்ந்து கொள்ளுமாறு எச்சரித்திருக்கின்றானோ, எந்த வழி நரகத்துக்குரிய வழி என்று எங்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றானோ, அந்த வழிகளை விட்டும் எங்களை தவிர்ந்து கொள்ளுமாறு ஆரம்பமாக நான் ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை மனிதர்களும் தான் உலகத்தில் நிம்மதியாக வாழ வேண்டும், சந்தோஷமாக வாழ வேண்டும், நிம்மதியாக வாழ வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். தானும் தன் குடும்பமும் தன் குழந்தைகளும் தன்னுடைய உற்றார் உறவினர்களும் உலகில் கஷ்டப்படக்கூடாது, நிம்மதியாக வாழ வேண்டும் என்று அவர்கள் விரும்பிக் கொண்டு பலவிதமான கஷ்டங்களையும் இன்னல்களையும் உலகத்திலே முகம் கொடுக்கின்ற காட்சியை பார்க்கின்றோம். அப்படியான ஒரு கட்டத்தில் அந்த முயற்சி செய்யக்கூடிய மனிதனை வந்து மௌத் என்று சொல்லக்கூடிய அந்த மரணம் பிடித்து விடுகின்றது. அவன் எந்த விடயங்களை எல்லாம் உலகத்திலே தேட வேண்டும் என்று ஆசைப்பட்டானோ, அத்தனை விடயங்களுக்கும் அவன் முற்றுப்புள்ளி வைத்தவனாக இந்த உலகத்தை விட்டும் பிரிந்து விடுகின்றான். குடும்பம் அங்கே கதறிக்கொண்டிருக்கிறது, மனைவி அங்கே சோகத்திலே இருந்து கொண்டிருக்கின்றாள், குழந்தைகள் தேம்பி தேம்பி அழுது கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் உலகத்துடைய அத்தனை முயற்சிகளும் அத்தோடு நிறைவு பெற்று விடுகிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படியான ஒரு நாள் வருவதற்கு முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்த நாளை பற்றி நீங்கள் அதிகமாக நினைத்து உங்களுடைய வாழ்க்கையை திருத்திக் கொள்ளுங்கள், உலக வாழ்க்கையில் நீங்கள் வாழக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும் அந்த மறுமை சிந்தனையோடு வாழுங்கள் என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலவிதமான எங்களுக்கு நபிமொழிகளின் மூலமாக பல வழிகளை சொல்லி தந்திருக்கின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் வாழுகின்ற இந்த ஒவ்வொரு வினாடியும் மனோலோகத்தை நோக்கிய வினாடிகளாக இருந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் விடக்கூடிய ஒவ்வொரு மூச்சும் எங்களுடைய வாழ்நாளை குறித்துக் கொண்டிருக்கிறது. அதை பற்றி நாங்கள் சிந்திக்காமல் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒவ்வொரு மனிதனும் அந்த மரணத்துடைய சந்தர்ப்பத்தில் அவன் மறுமையில் சுவர்க்கத்தை அடையக்கூடிய ஒரு மனிதனாக உலகத்தை விட்டும் பிரிய வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளை உலகத்திலே செய்து கொள்ள வேண்டும்.
திடீரென்று ஒரு மனிதனுக்கு மரணம் வந்துவிடுகிறது, கொலை செய்யப்படுகின்றான், அல்லது ஏதாவது ஆக்சிடென்ட் மூலமாக மரணிக்கின்றான், இன்னும் பல நோய்களின் மூலமாக மரணித்து விடுகின்றான். இப்படியான காட்சிகளை எல்லாம் மனிதன் பார்த்துக் கொண்டிருந்தும் கூட மனிதன் அந்த சிந்தனை இல்லாமல் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றதை பார்க்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அக்ஸிரு ஜிக்ர ஹாதிம் லஸ்ஸாத்தில் மௌத், நீங்கள் அதிகமாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாக நீங்கள் நினைவு கூறுங்கள். எதை தெரியுமா? அந்த இன்பங்களை எல்லாம் துண்டு துண்டாக்கி போடக்கூடிய, இன்பங்களை எல்லாம் அப்படியே இல்லாமலாக்கி போடக்கூடிய அந்த மரணத்தை பற்றி நீங்கள் அதிகமாக சிந்தித்துக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். அன்பான சகோதரர்களே, அந்த மலக்குல் மௌத் என்று சொல்லக்கூடிய அந்த மலக் மனிதனிடத்திலே வந்துவிட்டால் மனிதன் சிந்திப்பான், அதாவது உலகத்தில் நான் வாழ்ந்த வாழ்க்கை என்ன, நான் எந்த அளவுக்கு நன்மையை அனுப்பியிருக்கின்றேன், எந்த அளவுக்கு மரணத்தை நோக்கிய இன்றைய பயணம் நல்லதாக அமைந்திருக்கிறது என்பதெல்லாம் சிந்தித்துக் கொண்டிருப்பான். அன்பாந்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான் சூரத்து சஜ்தாவிலே, குல் யதவஃபாகும் மலக்குல் மௌத் அல்லதி உக்கிலபிக்கும் ஸும்மா இலா ரப்பிக்கும் துர்ஜஊன், அந்த மலக்குல் மௌத் வந்துவிட்டால் உங்களுக்கு அந்த மரணத்தை அவர் ஏற்படுத்தி விடுவார், அதற்கு பின்னால் நீங்கள் மீண்டு செல்லக்கூடிய இடம் அல்லாஹ்விடத்தில் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதாவது அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அன்பாந்த சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, அந்த மலக்குள் மௌத்து வந்துவிட்டால் உலகத்தில் மனிதன் அவன் பயப்படுவதை பார்த்து, அல்லது வீட்டிலே குடும்பங்கள் அழுவதை பார்த்து, அல்லது அவனுக்கு இன்னொரு தவணை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் எந்த ஒரு விடயத்தையும் செய்ய மாட்டார்கள். காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய கட்டளையை முழுமையாக நிறைவேற்றக்கூடியவர்கள் அந்த மலக்குள் மௌத்து என்று சொல்லக்கூடியவர்கள் மாத்திரமல்ல, எல்லா மலக்குமார்களுக்கும் அல்லாஹ் எவைகளை கட்டளையாக பிறப்பித்திருக்கின்றானோ அந்த கட்டளைகளை முழுமையாக ஏற்று நடக்கக்கூடியவர்கள் தான் அந்த மலக்குமார்கள். அந்த வகையில் அந்த மலக்குள் மௌத்து வந்துவிட்டால் ஒரு மனிதனுடைய அந்த நேரம் வந்துவிட்டால் அவர் மரணிப்பதற்கு நேரம் வந்துவிட்டால் அவர் மரணித்து விடுவார் என்பதை அல் குர்ஆன் வேறு பல இடங்களிலே சொல்லி காட்டுகிறது. அன்பாந்த சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு மனிதனும் அதாவது உலகத்திலே மரணிக்கின்ற நேரத்தில் அவன் சிந்தித்து பார்க்க வேண்டும், அவனுடைய நிலை என்ன, அவன் மரணத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்காக வேண்டி அவன் எந்த அளவுக்கு நல்லவனாக உலகத்திலே இருந்து வாழ்ந்திருக்கின்றான். அன்பாந்த சகோதரர்களே, அல்லாஹ் அல் குர்ஆனிலே சில மனிதர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது அந்த மனிதர்கள் உலகத்திலே மோசமாக வாழ்ந்தவர்கள், அல்லாஹ்வுடைய கட்டுப்பாடுகளை மீறி வாழ்ந்தவர்கள், அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை உதாசீனம் செய்து உலகத்திலே வாழ்ந்தவர்கள், அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த மரணத்துடைய நேரத்தில் கூட ஒரு வேதனையை கொடுத்து விடுகின்றான். எப்படி? அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், இதா தவஃபத்துல் மலாயிக்கத்து யல்ரிபூன வுஜூஹஹும் வஅத்பாரஹும், அந்த மலக்குமார்கள் வந்து அந்த மலக்குல் மௌத் வந்து அவருடைய உயிரை பிரிக்கின்ற நேரத்தில் என்ன செய்வார்கள் தெரியுமா? அந்த மலக்கோடு சேர்த்து வரக்கூடிய மற்ற மலக்குமார்களும் சேர்ந்து இவர்களுடைய முகத்துக்கும் பின்பகுதிக்கும் அடிப்பார்கள் என்று அல் குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அடித்து நோவினைப்படுத்துவார்கள். ஏன்? அந்த மனிதன் மோசமாக உலகத்திலே வாழ்ந்தவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். அன்பான சகோதரர்களே, எனவே நாங்கள் உலகத்திலே வாழ்கின்ற நேரத்தில் அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு மறு உலக வாழ்க்கையை பற்றி சிந்தித்தவர்களாக, அந்த மரணத்தை பற்றி சிந்தித்தவர்களாக உலகத்திலே எப்பொழுதுமே வாழ வேண்டும். அதுதான் ஒரு உண்மையான விசுவாசியின் பண்பாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். அன்பான சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, ஒரு மனிதன் அந்த மரணத்துடைய சந்தர்ப்பத்தில் அவனுக்கு மௌத்து நெருங்கிய சந்தர்ப்பத்தில் அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? ஹத்தா இதா அஹதஹுமுல் மௌத் கால ரப்பிர் ஜிஊன், அவனுக்கு மூத்து வரக்கூடிய நேரத்தில் என்ன சொல்லுவானாம்? அவன் அல்லாஹ் அதாவது மலக்கை பார்த்து சொல்லுவான், அல்லாஹ்விடத்திலே சொல்லுவான், என்ன சொல்லுவான்? என்னை இன்னொரு தவணைக்கு அனுப்பிவிடுங்கள், மீண்டும் உலகத்தில் எனக்கு சந்தர்ப்பம் அடையுங்கள். நான் எதற்காக தெரியுமா? லஅல்லி ஆமலு ஸாலிஹன் ஃபீமா தரத்து கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவா காயிலுஹா வமின் வராயிஹிம் பர்தஹுன் இலா யௌமி யுபஅதூன், அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதுவெல்லாம் ஒரு வார்த்தை அவன் சொல்லிக் கொண்டிருப்பான், மீண்டும் என்னை அனுப்பிவிடுங்கள், நான் உலகத்துக்கு சென்று பலவிதமான நல்லவர்கள் புரிந்துவிட்டு மறுபடியும் வருகின்றேன், நல்ல வணக்கங்களில் ஈடுபடுகின்றேன், நான் விட்ட வணக்கங்களை எல்லாம் செய்து கொள்கிறேன் என்று சொல்லி அவன் புலம்பிக் கொண்டிருப்பான். இது ஒரு வார்த்தை மாத்திரம்தான், அதற்கெல்லாம் சந்தர்ப்பம் அளிக்கப்பட மாட்டாது என்று அல் குர்ஆன் தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அன்பான சகோதரர்களே, அதீபுல் ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டியிருந்தார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள், ஒரு மனிதன் மரணித்து விட்டால் மறுமையில் அவனுக்கு அளிக்கக்கூடிய பிரயோஜனம் என்ன என்பதை பற்றி ரசூலுல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டினார்கள். அன்பான சகோதரர்களே, இந்த உலகத்திலே எப்படி எப்படியெல்லாம் வணக்கங்களை நாங்கள் முன்கூட்டி அனுப்பி வைக்கின்றோமோ அதுதான் எங்களுக்கு மறு
பரலோகத்திலே பயனளிக்க கூடியதாக பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்பதை நபி அவர்கள் தெளிவாக சொல்லி காட்டுகின்றார்கள். இன்று எந்த அளவுக்கு மனிதர்கள் எந்த அளவுக்கு பாவமான விடயங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள், மனிதனை நாசப்படுத்தக்கூடிய அத்தனை கருவிகளும் என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. மனிதன் ஒரு காலத்தில் பாவமான விடயங்களை தேடி பல இடங்களுக்கு நகர்ந்து செல்லக்கூடியிருந்தான். பல தூரம் பல மைல்கள் தூரத்திற்கு சென்றுதான் ஒரு பாவத்தை பார்க்க வேண்டிய தேவை இருந்தது. ஆனால் இன்று கைக்குள்ளே பாவங்கள் வந்து நுழைந்து விட்டது. ஒவ்வொருவனுடைய உடம்போடு பாவங்கள் பின்னி பிணியும் அளவுக்கு இன்று பாவமான விடயங்கள் அந்த அளவுக்கு மோசமாக பரவி இருக்கின்றதை பார்க்கின்றோம். அன்பார்ந்த சுகர்களே, நபிகள் நாயகம் சொன்னார்கள், அதீபின் ஹாத்துல் அலில்லாக சொல்லி காட்டினார்கள், அதாவது மறுமையுடைய நாளையிலே அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா மனிதனோடு பேசுவான். அந்த அடியானுக்கும் அல்லாஹ்வுடைய அடியானுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலே யாரும் பேசக்கூடியவர்கள் மொழிபெயர்ப்பாளர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள். அந்த நேரத்தில் அந்த மனிதன் வலது புறம் பார்ப்பானாம். அந்த நேரத்தில் அவன் வலது பக்கம் பார்க்கின்ற பொழுது அவன் உலகத்திலே செய்த நல்லவர்கள் அந்த வலது புறத்திலே இருந்து கொண்டிருக்குமாம். அதே போன்று அவன் இடது புறமாக திரும்பி பார்ப்பான். இடது புறத்தில் அவன் அதாவது என்னென்ன பாவங்களை எல்லாம் அனுப்பி வைத்தானோ உலகத்திலே செய்தானோ அவைகள் எல்லாம் இடது புறத்தில் இருந்து கொண்டிருக்கும். அந்த நேரத்தில் அவன் அவன் அதற்கு பின்னால் முன்னோக்கி பார்ப்பான். அங்கே நரகத்துடைய காட்சியை அவன் பார்த்துக் கொண்டிருப்பான். விசுக்கு தன்றா ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அந்த நரகத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். எந்த அளவுக்கு என்றால் ஒரு ஈச்சம் பழத்துடைய ஒரு பகுதியை கொடுத்தாவது அல்லாஹ்வின் பாதையில் நீங்கள் நரகத்தை பயந்து கொள்ளுங்கள். நல்ல வார்த்தையை பாழ்ப்பதன் மூலமாவது உங்களிடத்தில் அந்த அளவுக்கு கூட சதக்கா செய்வதற்கு வசதி இல்லாவிட்டால் நல்ல வார்த்தைகளின் மூலமாக சிறந்த வார்த்தைகளின் மூலமாவது நீங்கள் நரகத்தை விட்டு உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் புகாரி முஸ்லிம் கிரந்தங்களிலே பதியப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, இதுதான் வாழ்க்கை. ஒரு மனிதன் எந்த அளவுக்கு முன்கூட்டி நல்லவர்களை செய்து மறுவுலகத்துக்காக தேடிக்கொள்கிறானோ அவனுடைய தொழுகை, அவனுடைய வணக்கங்கள், அவன் ஓதக்கூடிய குர்ஆன், அவன் சொல்லக்கூடிய திக்ர் எதுவாக இருந்தாலும் அவன் அனுதினமும் அதிகப்படுத்திக் கொண்டால் அது மறுவுலகத்தில் அவன் அல்லாஹ்வுக்கு முன்னிலையிலே வலது புறம் திரும்பி பார்க்கின்ற பொழுது அவனுக்கு வலது புறத்திலே அந்த நல்லவர்கள் காட்சியளித்துக் கொண்டிருக்கும். அது அவனை சூர்க்கத்திலே கொண்டு சேர்க்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பாங்க சகோதரர்களே, நாங்கள் அதாவது உலகத்திலே வாழ்கின்ற பொழுது அதாவது ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கைக்காக வேண்டி பணங்களை திரட்டிக் கொண்டிருக்கின்றான், சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றான், உலகத்திலே நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றான். அன்பாந்த சோர்களே, இதுவெல்லாம் கூடாத ஒரு விடயம் அல்ல. உண்மையிலே ஒரு மனிதன் தன்னை பாதுகாப்பதற்காக, தான் உண்டு கழிப்பதற்காக, தான் உறங்குவதற்காக, தனது தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக, தனக்கு பொறுப்பிலே இருக்கக்கூடிய மனைவி பிள்ளைகளுக்காக கஷ்டப்பட்டு ஹலாலான முறையிலே சம்பாதிப்பதை இஸ்லாம் வலியுறுத்தியிருக்கின்றது. அதை முக்கியத்துவமான ஒரு விடயமாக கருதி இருக்கிறது. அது நபிமார்கள் செய்த சம்பாத்தியம் தான். அதாவது தன் கையினால் கஷ்டப்பட்டு சம்பாத்தியம் பண்ணுவது நபிமார்கள் செய்த வேலை என்று சொல்லியிருக்கிறது. அப்படியாக அன்பான் சொல்லி இருக்கின்ற பொழுதும் அந்த சம்பாத்தியம் எல்லாம் அல்லாஹ்வுடைய சிந்தனையை விட்டும் தூரப்படுத்திக் கொள்ளக்கூடாது. அல்லாஹ்வுடைய சிந்தனையை விட்டும் எங்களை ஒதுக்கக்கூடிய சம்பாத்தியமாக இருக்கக்கூடாது. அன்பான சுகர்களே, இன்று அதாவது நாங்கள் பார்க்கின்றோம் அல்லாஹு அக்பர் என்று அதான் சொல்லப்படுகின்ற நேரத்தில் ஒவ்வொரு மனிதனும் ஜமாஅத்தோடு தொழுவது கடமை என்ற உணர்வு எத்தனை பேரிடத்தில் இருக்கிறது. கடை வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரன் சிந்தித்து பாருங்கள், அடுத்தடுத்த அலுவல்களில் ஈடுபடக்கூடிய சகோதரன் சிந்தித்து பாருங்கள், ஏனைய வேலைகளில் ஈடுபடக்கூடிய சகோதரர்கள் சிந்தித்து பாருங்கள், அல்லாஹு அக்பர் என்று சொல்லுகின்ற பொழுது நாங்கள் எல்லாவற்றையும் வைத்துவிட்டு பள்ளிவாசலுக்கு வந்து ஜமாஅத்தோடு தொழுவது என்னுடைய கடமை என்ற உணர்வோடு தொழுகின்றோமா? இல்லை சகோதரர்களை, எத்தனை பேர் இருக்கின்றோம்? ஏன் மறுமை சிந்தனை கிடையாது? நாங்கள் நாவிலே சொல்கிறோம் ஜமாஅத் தொழுகை கடமை என்று சொல்லிக்கொள்கிறோம், அது கட்டாயம் என்று சொல்கிறோம். ஆனால் நாங்கள் எங்களுடைய வேலைகளை விட்டுவிட்டு வந்து தொழக்கூடிய நிலையிலே இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் ஏன் அந்த கடமை? அன்பான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? அதான் சொல்லப்பட்டு பள்ளிவாசல்ல இக்காமத்து சொல்லப்பட்டு யாரெல்லாம் பள்ளிவாசலுக்கு வராமல் தன்னுடைய வீடுகளிலே தொழக்கூடியவர்கள் தொழாதவர்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை வீடுகளிலே தொழுது கொள்கிறார்கள், அந்த தொழுகையாளிகளை அவர்களுடைய வீட்டுகளை நான் எரித்து விடுவதற்கு என் மனம் நாடுகள் என்ற சொல்லா சொன்னார்களே, எதற்காக சொன்னார்கள்? ஏன் அந்த ஜமாஅத் தொழுகை கடமை என்பதற்காக சொன்னார்கள். அன்பான சகோதரர்களே, இப்படியாக நாங்கள் ஒவ்வொன்றையும் நாங்கள் சிந்தித்து எங்களுடைய மறுமை வாழ்க்கைக்காக நாங்கள் அடக்கக்குள்ள இருக்க வேண்டும். அன்பான சகோதரர்களே, எல்லா வணக்கங்களுக்கும் மேலாக
ஈமான் அதை நாங்கள் சரியாக நாங்கள் இருக்கின்றோமா ஈமானுடைய விஷயத்தில் எந்த அளவுக்கு நாங்கள் உறுதியுடன் இருக்கின்றோம் என்பதை நாங்கள் சரிபார்த்துக் கொள்ள வேண்டும் நாங்கள் மாத்திரமல்ல எங்களுடைய மனைவி எங்களுடைய பிள்ளைகள் ஏனைய எங்களுடைய உறவினர்கள் கூட நாங்கள் எவைகளை எல்லாம் அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானுடைய விஷயம் என்று கற்றுத்தந்தார்களோ அந்த விடயங்களை ஈமான் கொள்ளக்கூடிய நிலையில் ஒவ்வொருவரும் இருக்கின்றோமா என்பதை பார்த்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அல் குர்ஆனில் கூட ஈமானை பற்றி பல இடங்களிலே சொல்லிக்காட்டுகிறான் அன்பான சுகர்களே ஈமானுக்கு புறம்பானதுதான் அந்த சிறு அந்த இணை என்பது எங்களுக்கு தெரியும் ஆனால் அந்த விடயத்தில் எத்தனையோ பேர்கள் பொடுபோக்காக நுழைந்து விடுகின்றார்கள் தங்களை அறியாமலே அந்த செருக்குக்குள்ளே நுழைந்து விடுகின்றதை பார்க்கின்றோம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உலகத்தில் எந்த பாவத்தையும் மன்னிக்க கூடியனாக அவன் நாடியவனுக்கு மன்னிப்பான் ஆனால் சிறுக்கை மன்னிக்கவே மாட்டேன் என்று வாக்களித்திருக்கிறான் அன்பான் சுவர்களே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கூட லைன் அஷ்ரக்த லயஹ்பதன் அமலு அல்லாஹ் அல் குர்ஆனிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து என்ன சொல்லியிருந்தான் நபியே நீங்கள் தான் சிறுக்கு வைத்தாலும் உங்களுடைய வணக்கங்கள் அனைத்துமே அழிக்கப்பட்டு விடும் என்று சொல்லி காட்டுகின்றான் நபியை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை அது அன்பான சுஹர்களே எனவே அந்த சிறுக்கை விட்டும் தூரமான அந்த ஈமான் எங்களிடத்தில் இருக்க வேண்டும் பரிபூர்ணமான நம்பிக்கை அல்லாஹ் எப்படியெல்லாம் நம்ப வேண்டும் என்று எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கின்றானோ அந்த விடயங்களை நம்ப வேண்டும் ரசூலுல்லாஹ் எப்படி ஈமானை படித்து தந்திருக்கின்றார்களோ அந்த ஈமான் எங்களிடத்தில் இருக்கின்றதா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் அதற்காக முயற்சி செய்ய வேண்டும் அதை படிக்க வேண்டும் படிப்பதற்கு நேரம் ஒதுக்க வேண்டும் அன்பான சுஹர்களே அது கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது அதே போன்று ஐந்து நேர தொழுகைகளையும் நாங்கள் ஜமாத்தோடு தொழ வேண்டும் அன்பான சுஹர்களே இதெல்லாம் எங்களுடைய மரணத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்காக எங்களை பாதுகாக்கக்கூடிய அந்த மறுமையில் சூர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடிய வழிகளாக இருந்து கொண்டிருக்கிறது அதே போல நாங்கள் பார்க்கின்றோம் ரமலான் மாதம் வந்துவிட்டால் ஈமானோடும் நம்பிக்கையை வைத்தவராகவும் நன்மையை எதிர்பார்த்தவராகவும் அந்த ரமலான் மாதத்தில் நோன்பு நோக்க வேண்டும் அது மாத்திரமல்ல இன்னும் யாருக்கெல்லாம் கடமையாக இருக்கின்றதோ அவர்கள் ஜகாத்தை நிறைவேற்ற வேண்டும் ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும் இதுவெல்லாம் எங்களுடைய மரணத்துக்கு பின்னால் வாழ்க்கைக்கு எங்களுக்கு பிரயோஜனம் அளிக்கக்கூடிய விடயங்களாக இருந்து கொண்டிருக்கிறது அதே போன்று நாங்கள் எந்த அளவுக்கு சுன்னத்தான வணக்கங்கள் இருக்கின்றனவோ அந்த சுன்னத்தான வணக்கங்களில் ஈடுபட்டுக் கொள்ள வேண்டும் எந்த அளவுக்கு என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அன்னை ஆயிஷா அவர்கள் சொல்லிக் காட்டியிருந்தார்கள் யார் தினமும் 12 ரக்அத்துகள் சுன்னத்தான தொழுகை ஃபர்ல் அல்லாமல் அதனோடு ஒட்டிய 12 ரக்அத்துகள் சுன்னத்து தொழுகை தொழுது வருகின்றார்களோ அவர்களுக்கு என்ன பாக்கியம் தெரியுமா ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் சுவர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்டப்படும் என்று சொன்னார்கள் எந்த அளவுக்கு தொழுகின்றோம் சோதர்களே பரலான தொழுகைகள் கூட நாங்கள் அவசரமாக தொழுதுவிடக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம் சுன்னத்துக்கு இங்கே நேரம் ஒதுக்கின்றோம் அன்பான் சோதர்களே சுவர்க்கத்தின் ஒரு மாளிகை கட்டப்படும் என்று நபியவர்கள் சொன்னார்கள் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு முன்னால் 2 ரக்காத்துகள் லுஹருக்கு முன்னால் 4 ரக்காத்துகள் லுஹருக்கு பின்னால் 2 ரக்காத்துகள் மகரிபுக்கும் இஷாவுக்கும் பின்னால் 2 ரக்காத்துகள் என்று சொல்லி வரக்கூடிய இந்த 12 ரக்காத்துகளையும் யார் தொழுது வருகின்றார்களோ நிச்சயமாக சத்தியமாக அவர்களுக்காக சூர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்டப்படும் என்பதிலே சந்தேகம் கிடையாது அதே போன்று அன்பான சகோதரர்களே நாங்கள் எப்பொழுதுமே எங்களுடைய மரணத்தை நோக்கி இந்த பயணத்துக்காக எந்த நிமிடமும் அந்த மரணம் எங்களுக்கு வந்துவிடும் என்பதற்காக நாங்கள் என்னென்ன பாவங்களை செய்திருக்கின்றோமோ அந்த பாவங்களுக்காக அல்லாவிடத்திலே தோபா செய்யக்கூடியவர்களாக அல்லாவிடத்திலே கெஞ்சி எங்களுடைய பாவத்தை முறையிட்டு இறைவா நான் இப்படிப்பட்ட பெரும் பாவத்தை செய்திருக்கிறேன் இந்தந்த பாவங்களில் ஈடுபட்டிருக்கின்றேன் என்று அல்லாவிடத்திலே மன்னிப்பு கோரக்கூடிய நல்ல உள்ளம் இருக்க வேண்டும் அன்பான சுகர்களே நாங்கள் பார்க்கின்றோம் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய கூட்டத்தை பார்த்து எப்படியெல்லாம் அவர்களிடத்திலே உபதேசம் பண்ணினார்கள் என்பதை பற்றி அல்லாஹ் அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பற்றி கூறக்கூடிய அந்த நூஹ் சூரத்திலே தெளிவாக அல்லாஹ் சொல்லிக்காட்டுகிறான் அவர்கள் என்ன சொன்னார்கள் தன்னுடைய கூட்டத்தை பார்த்து நீங்கள் அல்லாவிடத்திலே பாமன்னிப்பு கொள்ளுங்கள் கேளுங்கள் அல்லாவிடத்திலே நீங்கள் இஸ்திஃபார் செய்யுங்கள் உங்களுடைய பாவத்துக்காக தௌபா செய்யுங்கள் அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் உங்களுக்கு உலகத்திலே மனைவியை இப்படி வைப்பான் உங்களுக்கு பிள்ளை பாக்கியங்களை தருவான் இன்னும் செல்வ செழிப்புகளை உங்களுக்கு வழங்குவான் என்றெல்லாம் உலகத்துடைய பாக்கியங்களை எல்லாம் ஞாபகம் ஊட்டியிருந்தார்கள் அன்பார்ந்த சோர்களே எங்களுக்கும் தான் அன்பார்ந்த சோர்களே நாங்களும் தான் அல்லாவிடத்தில்
உலகத்திலே இஸ்திஃபார் செய்கின்ற பொழுது, அல்லாஹ்விடத்திலே பாவமன்னிப்பு கோருகின்ற பொழுது, உலகத்திலே எங்களுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி வைப்பான். உலகத்திலே எந்த கஷ்டங்களில் இருந்தும் அல்லாஹ் எங்களுக்கு விடுதலை அளிப்பான். இது பெரும் ஆயுதமாக இருந்து கொண்டிருக்கின்றதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் அதாவது எங்களுக்கு சொல்லியிருக்கக்கூடிய இன்னொருடைய நாங்கள் எந்த ஒரு வணக்கம் செய்வதாக இருந்தாலும் சரி, எந்த வணக்கத்திலே ஈடுபடுவதாக இருந்தாலும் சரி, அந்த ஒவ்வொரு வணக்கமும் அல்லாஹ்வுக்காக வேண்டி என்ற தூய்மையான எண்ணத்தோடு செய்யப்பட வேண்டும். வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ் முக்லிஸீன லஹுத்தீன். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், நீங்கள் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய எந்த ஒரு வணக்கமாக இருந்தாலும் சரி, அந்த வணக்கத்தை எப்படி செய்யுமாறு ஏவப்பட்டிருக்கின்றீர்கள் என்றால், அல்லாஹ்வுக்காக என்ற தூய்மையான எண்ணத்தோடு செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் உங்களை ஏவியிருக்கிறான் என்பதை சூரத்துல் பையினாவிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்பான சகோதரர்களே, எனவே நாங்கள் எந்த ஒரு வணக்கமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்காக வேண்டிய தூய்மையான எண்ணத்தோடு நிறைவேற்றப்படாத வரைக்கும் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதை நபி அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். ஒரு சந்தர்ப்பத்திலே சொன்னார்கள், அதாவது நான் உங்களுக்கு சிறிய அந்த சிறுக்கை எச்சரிக்கை செய்கிறேன் என்ற ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு அந்த சிறிய சிறுக்குக்கு ரசூலுல்லாஹ் வரைவிலக்கணம் சொல்லி காட்டியிருந்தார்கள். எப்படி தெரியுமா? அதுதான் உங்களுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அந்த முகஸ்துதி, மக்களுக்காக உலகத்திலே புகழை எதிர்பார்த்து, உலகத்திலே நல்ல பெயரை எதிர்பார்த்து நீங்கள் செய்யக்கூடிய வணக்கங்கள் தான் இந்த முகஸ்துதியாக இருக்கிறது என்பதை நபி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே நாங்கள் அப்படியாக வணக்கங்களில் ஈடுபடாமல் அல்லாஹ்வுக்காக வேண்டிய எல்லா வணக்கங்களையும் செய்யக்கூடிய அந்த உள்ளம் இருக்க வேண்டும். அதே போன்று எங்களுடைய மரணத்துக்கு பின்னால் பயணிக்கக்கூடிய விடயங்களில் ஒன்றுதான் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நாங்கள் உகப்போய்த்து அல்லாஹ் உலகத்திலே வாழ வேண்டும். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் அல் குர்ஆனில் எப்படி சொல்கின்றான், குல் இன் குந்தும் துஹிப்புனல்லாஹ ஃபத்தபியூனி யுஹிப்புக்கும் அல்லாஹு வயக்ஃபிர் லக்கும் துனூபக்கும். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நபியே சொல்லுங்கள், அந்த மக்களை பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் அல்லாஹ்வை உகப்பு வைப்புக்கொள்வீர்கள் என்றால், உங்களுடைய உகப்பு அல்லாஹ்வின் மீது இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன, நீங்கள் என்னை பின்பற்ற வேண்டும். ஈசான் நபி சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்ற வேண்டும், அதன் மூலமாக யுஹிப்புக்கும் அல்லாஹ் அல்லாஹ் உங்களை நேசம் வைப்பான், அல்லாஹ்வுடைய முகப்பத் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, வயவசுல்லக்கும் துனூபக்கும், உங்களுடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான். அன்பான சகோதரர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய முகப்பத், அல்லாஹ்வுடைய முகப்பத், இந்த இரண்டும் ஒவ்வொரு மனிதர்களையும் இருக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதர்களையும் இது எப்பொழுதுமே இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய முகப்பத் என்றால் என்ன சகோதரர்களே? அல்லாஹ்வுடைய முகப்பத் என்றால் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகப்பத் என்றால் என்ன? அல்லாஹ்வும் தூதரும் எவைகளையெல்லாம் இஸ்லாம் என்று எங்களுக்கு காண்பித்தார்களோ, எவைகளையெல்லாம் ஒரு மனிதன் வெற்றிக்காக வழியாக எங்களுக்கு உலகத்திலே பிரகடனப்படுத்தினார்களோ, அவைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்க வேண்டும், அவைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே மிளர வேண்டும், அவைகள் தான் எங்களுடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அதற்கு மாத்தமாக நாங்கள் உலகத்திலே அந்நிய கலாச்சாரங்களை பின்பற்றி கொண்டு அந்நியர்களை போன்று வாழ்ந்து கொண்டு தொழுகை இல்லை, நோன்பு இல்லை, அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்வது, துரோகம் அளிப்பது, வியாபாரத்திலே மோசடி, இப்படியாக அந்நியர்களை போன்று உலகத்திலே வாழ்ந்து கொண்டு நாங்கள் வாயிலே மாத்திரம் நாங்கள் ரசூலுல்லாஹி மீது முஹப்பத்துள்ளவர்கள், நாங்கள் அவர்கள் மீது முஹப்பத்துள்ளவர்கள், இவர்கள் மீது முஹப்பத்துள்ளவர்கள் என்று சொல்லிவிட்டால் அது எங்களுக்கு மறுமையிலே பயன் தருமா? இல்லை சகோதரர்களே, எந்த பயனையும் அதனால் அடைய முடியாது, மறுமையிலே வெற்றி அளிக்க முடியாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி அவனை முஹப்பத்து வைக்கக்கூடிய வழியாக ரசூலுல்லாஹை பின்பற்ற வேண்டும் என்று எங்களுக்கு தெளிவாக சொல்லி தந்திருக்கின்றானோ, அந்த வழிதான் நாங்கள் முஹப்பத்து வைக்கக்கூடிய வழி என்பதை நாங்கள் புரிந்து செயல்பட வேண்டும். அதே போன்று அன்பார்ந்த சகோதரர்களே, எப்பொழுதுமே அதிகமாக நாங்கள் குர்ஆனை எடுத்து ஓத வேண்டும், அதை எங்களுடைய வாழ்க்கையின் வெற்றிக்கான வழியாக எடுத்துக் கொள்ள வேண்டும். ஏன்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த குர்ஆனை மறுமையில் எங்களுக்கு அது எங்களின் பேரில் எங்களுக்கு எதிராக கூட அது மறுமையிலே முறைப்பாடு செய்யக்கூடிய ஒன்றாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதாவது அல் குர்ஆனில் வரக்கூடிய ஒரு ஆயத்தை ஓதி காண்பிக்கின்றார்கள். ரசூலுல்லாஹ் எப்படி மறுமையில் இந்த குர்ஆன் ஒரு சாராரை பற்றி, ரசூலுல்லாஹ்வுடைய இந்த உம்மத்தை பற்றி அல்லாஹ்விடத்தில் எப்படி தெரியுமா முறைப்பாடு செய்யும், இவர்கள் என்னை வெறுத்தார்கள் என்று சொல்லுமாம். அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், குர்ஆன் போய் அல்லாஹ்விடத்தில் முறைப்படும், இத்தஹது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா, இன்ன கௌமி, இந்த கூட்டம் இருக்கின்றார்களே, இந்த கூட்டம், இந்த ரசூலுல்லாஹ்வுடைய இந்த கூட்டம்
கூட்டம் இருக்கின்றார்களே, இந்த உம்மத் இருக்கின்றார்களே, இவர்கள் ஒரு சாரரை பற்றி அல்லாஹ்விடத்தில் எப்படி தெரியுமா சொல்லும், இவர்கள் என்னை வெறுத்தார்கள் என்று சொல்லும். அன்றாவது சோர்களை வெறுப்பது என்றால் என்ன, குர்ஆனை வெறுப்பது என்றால் என்ன, குர்ஆனை எடுத்து ஓதுவதில்லை, அதை படிப்பதில்லை, அதனுடைய மொழிபெயர்ப்பை எடுத்து வாசித்து அது என்ன கூறுகிறது என்பதை விளங்குவதில்லை, அதன்படி நடப்பதில்லை, இது அனைத்துமே நாங்கள் குர்ஆனை வெறுத்ததாக அமைந்துவிடும். எனவே அன்பான சோர்களே, மறுமையில் வெற்றி அடைய வேண்டும் என்றால், மறுமையில் அந்த மரணத்துக்கு பின்னால் நாங்கள் சூர்க்கத்தை அடையக்கூடிய வாழ்க்கையை தெரிவு செய்வதாக இருந்தால் குர்ஆனை எடுத்து ஓத வேண்டும், அதை நாங்கள் எடுத்து வாசிக்க வேண்டும். அது என்ன சொல்கிறது, அதிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஆயத்துகளிலே என்ன இருக்கிறது என்று நாங்கள் பார்க்கின்றோம். எத்தனையோ உலமாக்கள், எத்தனையோ இமாம்கள் மதீனா நகரத்திலே அவர்கள் ஃபாத்திஹா சூரத்தை ஓதுகின்றார்கள், தேம்பி தேம்பி அழுகிறார்கள். அன்பான சோழர்களே, அதே ஃபாத்திஹாவை தான் நாங்களும் ஓதுகிறோம். சில இமாம்களை பார்க்கின்றோம், உங்களுக்கு கூட சாராளமாக பார்க்கலாம், என்ன சில நிமிடங்களாக அன்பானே, அதே பாத்தியாவை ஓதுகிறோம், என்ன சொல்கிறது என்று அறிகின்றோமா? பாத்தியா சூரத்துடைய பொருளை எங்களிடத்தில் ஒருவர் வந்து கேட்கின்றார் என்றால் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு தெரியுமா? ஒரு அந்நிய சகோதரர் வந்து, சகோதரரே, நீங்கள் இஸ்லாத்திலே 50 வருடங்களை கழித்து விட்டு உங்களுடைய இஸ்லாத்தை பற்றி நான் அறிய வேண்டும், எனக்கு நீங்கள் வளமையாக 17 முறை ஓதுகின்ற அந்த பாத்தியா சூரத்துடைய பொருளை மாத்திரம் சொல்லித்தாருங்கள் என்று சொன்னால் என்ன செய்கிறோம், இமாமிடத்திலே கூட்டிச் செல்கிறோம் அல்லவா? ஒரு மௌலவியை அணுகி இவருக்கு பாத்தியா சூரத்துடைய பொருளை சொல்லிக் கொடுங்கள் என்று சொல்கிறோமே, நாங்கள் தான் முஸ்லிம்கள் சகோதரர்களே, எங்கே இருக்கிறோம், எங்கே குர்ஆன், எங்கே குர்ஆனை படித்திருக்கிறோம், ஏன் எங்களுக்கு தெரியாது? நாங்களும் தக்பீர் கட்டுகிறோம், நாங்களும் பாத்தியாவை ஓதுகிறோம், ஐயாக்கு நாபது ஐயாக்கணத்து என்றால் பொருள் தெரியுமா? தெரியாது சோர்களே. இதுதான் உலகத்திலே எத்தனையோ மோசமான விடயங்களில் ஈடுபடுவதற்கு காரணம், சின்ன சின்ன துவாக்கள், சின்ன சின்ன திக்ருகள், அதற்குரிய பொருள்கள் தெரியாது. வஜ்ஜஹத்து வஜ்ஹியல் லதி ஃபத்ர அஸ்ஸமாவாத்தி வல் அர்த ஹனீஃபன் முஸ்லிமன் வமா அன மினல் முஷ்ரிகீன் இன்ன ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாதி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஓதிக்கிறோம், இன்ன ஸலாத்தி என்னுடைய தொழுகை, வ மமாதி என்னுடைய, அதாவது வாழ்க்கை, என்னுடைய மரணம், என்னுடைய வணக்கங்கள் அனைத்துமே அல்லாஹ்வுக்கு என்று சொல்கிறோமே, சொல்லிவிட்டு நாங்கள் எதிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம்? நான் கொடுக்கக்கூடிய குர்பான் அல்லாஹ்வுக்கு என்று வாயிலே சொல்கிறோம், ஒவ்வொருவரும் ஓதுகிறார்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்கிறவர்கள் ஓதுகிறார்கள். அல்லாஹ் அல்லாமல் அடக்கப்பட்ட கபர்களுக்காக ஊழியாக்கள், நாதாக்கள், குதுமார்கள், செய்குமார்கள் என்று அவர்களுக்காக அறுத்து பலியிடக்கூடியவர்களும் இந்த வார்த்தையை தொழுகிலே தொழுகையில் முன்னால் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அர்த்தம் தெரியாது, பொருள் தெரியாது, அதை படிப்பதில்லை, அதற்கு நேரம் கிடையாது. எனவே அன்பான சோர்களே, மார்க்கத்திலே எங்கே இருக்கிறோம்? நாங்கள் இப்படியே பயணித்தோம் என்றால் அந்த சுவர்க்கத்துடைய வாழ்க்கையில் நாங்கள் இருக்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே அன்பான சோர்களே, நாங்கள் நல்வழியை அடைந்து கொண்டு அந்த நல்வழியின் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் மாத்திரம்தான் அந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்ள முடியும். வல்ல அல்லாஹ் அந்த சுவர்க்கத்தின் பாதையை சரியான முறையில் அமைத்துக் கொள்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் தருவானாக. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பாத். அன்பாந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று இன்னொரு விடயம்தான், நாங்கள் எப்பொழுதும் அல்லாஹ்வின் மீதே நம்பிக்கை வைக்கக்குள்ள இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் மீது தவக்குள் வைக்கக்கூடிய அந்த பண்பு எங்கிடத்தில் இருக்க வேண்டும். இதுவும் நாங்கள் மறுமையிலே சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்குரிய வழிகளிலே ஒன்று. ஆனால் நாவிலே அல்லாது, அது உள்ளத்திலே வர வேண்டும் என்று சில பேர் பேசுகின்ற பொழுது அல்லாஹ்வை சொல்லிக் கொள்வார்கள், ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்கின்ற பொழுது அல்லாஹ் என்று சொல்லிக் கொள்வார்கள். ஆனால் அல்லாஹ்வின் மீது தவக்குள் இருக்குமா? தவக்குள் இருக்க மாட்டாது, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இருக்க மாட்டாது. அல்லாஹ் எப்படி அவனை நம்ப வேண்டும் என்று சொன்னானோ அப்படி நம்ப மாட்டார்கள். அன்பான சகோதரர்களே, நாங்கள் எல்லாவற்றையும் உலகத்திலே நோயாக இருக்கட்டும், கஷ்டமாக இருக்கட்டும், துன்பமாக இருக்கட்டும், மரணமாக இருக்கட்டும், அனைத்தையும் ஏற்படுத்தக்கூடியவன் அந்த அல்லாஹ் என்ற நம்பிக்கை எங்களிடத்திலே இருக்க வேண்டும் என்று நாங்கள் பார்க்கின்றோம். நாவிலே சொல்லிக் கொள்கிறார்கள், அல்லாஹ் தான் நோயை ஏற்படுத்தக்கூடியவன். ஆனால் சுகம் தேடி கபரடியில் நின்று கொண்டிருக்கின்றார்கள், சுகம் தேடி ஒரு மௌலவியை ஓதிக் கொண்டிருக்கிறார்கள், சுகம் தேடி
ஒரு செய்யக்கூடிய பேரிலே அன்னதானம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்பன் சோர்கள் எங்கே இருக்கின்றோம்? நோயை அளித்தவன் அல்லாஹ், அந்த நோயில் இருந்து குணப்படுத்த வேண்டியவனும் அல்லாஹ் என்ற நம்பிக்கை எங்களிடத்தில் இல்லாமல் இருக்கிறது. எனவே அது சோர்க்கு வழிக்கு மாற்றமான ஒரு வழியாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அதை அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடிய பண்பு எங்களிடத்தில் இருக்க வேண்டும். அன்பு அந்த சோர்களே, கலிமா உணர்த்தக்கூடிய கருத்தும் நாங்கள் பார்க்கின்றோம். உண்மையிலே வணக்கம் என்று சொல்லக்கூடிய அனைத்து வணக்கங்களும் பிரார்த்தனை என்பது அது ஒரு வணக்கம். அந்த வகையில் நாங்கள் பிரார்த்திக்கின்ற பொழுது அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கக்கூடிய, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து, அல்லாஹ் மீது தவக்குள் வைத்து அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கக்கூடிய பண்பு எங்களிடத்திலே இல்லாவிட்டால் அது உண்மையான கலிமாவுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கருத்து எங்களை விட்டு தூரமாகிவிடும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான சகோதரர்களே, இந்த சில சகோதரர்கள் கலிமாவுக்கு என்ன அர்த்தம் கற்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள், பள்ளி வாசல்களில் எலும்பி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அர்த்தத்தை என்ன சொல்கிறார்கள்? வஸ்துக்கள் மீது எந்த சக்தியும் இல்லை, அல்லாஹ்வின் மீது தான் அனைத்து சக்தியும், இதுதான் கலிமாவுடைய கருத்து என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அன்பு அந்த சுவர்களே, நான் சொல்லவில்லை, அல்குர்ஆன் என்ன சொல்கிறது தெரியுமா? இந்த கருத்தை தான் அன்று வாழ்ந்த காபிர்கள், அன்று வாழ்ந்த ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே வாழ்ந்த காபிர்களும் இவர்கள் சொல்லக்கூடிய இதே கருத்தை தான் சொன்னதாக அல்குர்ஆன் சொல்கிறது. என்ன சொல்கிறது? வானத்தில் இருந்து மழையை யார் பொழிவிக்கிறான் என்று கேட்டுவிட்டால் அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ் தான் பொழிவிப்பான், அதற்குரிய சக்தி அல்லாஹ்வுக்கு தான் இருக்குது என்று சொல்லுவார்கள். யார் சொல்கிறான்? அல்லாஹ் சொல்கிறான். அன்பான சோழர்களை, இதைத்தான் அவர் சொல்லா படித்துக் கொடுத்தார்கள், இந்த அர்த்தத்தையா சொல்லி வைத்தார்கள். இல்லை, எல்லா வணக்கங்களும் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் நிறைவேற்றப்பட வேண்டும், உண்மையாக வணங்கப்பட தகுதியானவன் அல்லாஹ் மாத்திரம் என்பதுதான் கலிமாவுக்கு கொடுக்கப்பட வேண்டிய சரியான அர்த்தம். அந்த அர்த்தத்தை விட்டுவிட்டார்கள். இந்த பார்க்கின்றோம் எத்தனையோ பேர்கள் கலிமாவுடைய அர்த்தம் என்னவென்று கேட்டால் வஸ்துக்களுக்கு எந்த சக்தியும் இல்லை, அல்லாஹ் மீது அனைத்து சக்தியும் என்று சொல்லுகின்றார்களே. இந்த அர்த்தம் மாத்திரமல்ல சொல்ல, இந்த அர்த்தம் இருக்கிறது. அதனோடு சேர்த்து நாங்கள் செய்யக்கூடிய எந்த வணக்கமாக இருந்தாலும் சரி, பிரார்த்தனையாக இருக்கட்டும், அரசு பலியிடுவதாக இருக்கட்டும், நேர்ச்சையாக இருக்கட்டும், அனைத்து வணக்கங்களும் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற அந்த உன்னதமான அர்த்தத்தை கொடுக்க வேண்டிய சந்தர்ப்பத்தில் கொடுக்காமல் இருக்கின்றார்கள். அன்பாந்த சோர்களே, எனவே நாங்கள் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக, அல்லாஹ் மீது உண்மையான தவக்குள் வைத்தவர்களாக நாங்கள் வாழுகின்ற பொழுது அந்த மறுமையை நோக்கி, அந்த வெற்றியை நோக்கி நாங்கள் செல்லக்கூடிய பயணமாக இருந்து கொண்டிருக்கின்றதை புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, மார்க்கத்தை படிக்க வேண்டும். மார்க்கத்தை படிப்பதற்காக நாங்கள் ஒவ்வொருவரும் நேரம் ஒதுக்க வேண்டும். இன்று எத்தனையோ பயான்கள் செல் வைக்கின்றார்கள். இன்று மார்க்கம் என்றால் இதுதான், குர்ஆன் என்றால் இதுதான், சுன்னா என்றால் இதுதான், மக்கள் இஸ்லாம் என்று மக்களுக்கு மத்தியிலே சொல்லி வைத்தவர்கள், சொல்லி வைத்தவைகள் இவைகள் தான் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு சகார் புறக்கணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அன்பு அந்த சோர்களே, ஏன் நாங்கள் படிக்கக்கூடாது? குர்ஆனையும் ஹதீஸையும் ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறைகள் தெளிவாக இருக்கின்றன. அந்த வழிமுறைகளை எல்லாம் படித்து எங்களுக்கு முடிந்த அளவு நாங்கள் எடுத்து நடக்கலாம் தானே என்று எப்பொழுதாக சிந்திச்சின்றோமா? இல்லை. அன்பு அந்த சோர்களே, நாங்கள் மார்க்கத்துடைய விடயங்களை படிக்காததன் காரணமாகத்தான் உண்மையிலே நாங்கள் பலவிதமான தவறுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். மார்க்கம் என்று இல்லாதே செய்து கொண்டிருக்கின்றோம். எனவே நாங்கள் மார்க்கத்தை படித்துக் கொள்ள வேண்டும், உண்மையை ஏற்று நடக்க வேண்டும். அந்த உண்மையான மார்க்கம் எது என்பதை நாங்கள் ரசூலுல்லா எப்படியான மார்க்கத்தை எங்களுக்கு கற்றுத்தந்தார்களோ அந்த மார்க்கத்தை படித்து எங்களுடைய வாழ்க்கையில் அமல்படுத்துவதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் அல்குர்ஆனில் சொல்லிக் காட்டுகிறான், அல்லாஹ் சொல்லிக் காட்டுகின்றான், உங்களிடத்திலே யாரெல்லாம் ஈமான் கொண்டிருக்கின்றார்களோ, உண்மையான ஈமானாக, சத்திய ஈமானாக யார் ஈமான் கொண்டு, அதே போன்று யாருக்கெல்லாம் மார்க்க அறிவு வழங்கப்பட்டிருக்கின்றதோ, கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, அவர்களுக்கு அல்லாஹ் பல அந்தஸ்துகளை உயர்த்திக் கொண்டிருக்கின்றான் என்று குர்ஆன் தெளிவாக சொல்லிக் காட்டுகின்றது. எனவே நாங்கள் மார்க்கத்தை படிக்க வேண்டும். அதே போன்று அன்பார்ந்த சோர்களே, நாங்கள் இன்னும் பல விடயங்கள், இது சம்பந்தப்பட்ட ஏராளமான விடயங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்றன. அதை இறுதியாக ஒன்றை மாத்திரம் சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். அன்பார்ந்த சோர்களே, எங்களுடைய நாவை நாங்கள் பேணிக் கொள்ள வேண்டும். நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்களிலே நாவை பேணுவதை பற்றி சொல்லியிருக்கின்றார்கள். சஹாபாக்கள் ஒரு வார்த்தையை அதாவது பிரயோகிப்பதை பயந்திருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு என்றால், மார்க்க விடயங்களை கூட ஒருவர் கேட்டுவிட்டால் அதற்கு பதில் சொல்லாமல் தயங்கியிருக்கின்றார்கள். ஏன்? அல்லாஹ்வின் அச்சத்தின் காரணமாக நாங்கள் என்ன செய்கிறோம்? நினைத்ததெல்லாம் பேசிவிடுகின்றோம். மார்க்கமாக இருக்கட்டும், அல்லது தேவையில்லாத ஏதாவது விடயமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் எத்தனை வார்த்தைகளை நாங்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோம்.
உலகத்திலே மனிதன் உலகத்திலே குழப்பப்படுவதற்காக பலவிதமான குழப்பங்கள் உலகத்திலே நிகழ்வதற்கு மூல காரணம் வார்த்தைகள் என்பதை நாங்கள் அதாவது அறிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், மன் கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகர், உங்கள் யார் ஈமான் கொண்டிருக்கின்றார்கள் அல்லாஹையும் மறுமை நாளையும் யார் ஈமான் கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத், சொன்னார்கள் உங்கள் யார் உண்மையான ஈமான் கொண்டு அந்த அல்லாவை ஈமான் கொண்டிருக்கின்றார் மறுமை நாளை ஈமான் கொண்டிருக்கின்றார் என்றால் அவர் நல்லதை பேசட்டும் அல்லது வாய்மூடி மௌனமாக இருந்து கொள்ளட்டும் என்று சொல்லா சொல்லி காட்டினார்கள். அன்பாந்த சுவர்களே, தேவையானதை மார்க்க விடயங்களை உண்மைகளை மக்களுக்கு சொல்ல வேண்டிய நல்ல விடயங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும் இல்லை என்று சொல்லவில்லை, ஆனால் தேவையற்ற விடயங்கள் எங்களுக்கு தெரியாத விடயங்கள் நாங்கள் தலை போடக்கூடாது. தேவையற்ற விடயங்களில் ரசூலுல்லாஹ் வேறு சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள், மின் ஹுஸ்னி இஸ்லாமின் மறை தரக்கு பூமாலாயானி, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் ஒரு மனிதனிடத்திலே இஸ்லாம் அழகாக இருக்கிறது என்பதற்கு அடையாளம் என தெரியுமா? ஒரு மனிதன் அவன் இஸ்லாமா ஒரு முஸ்லீமாக இருக்கின்றான் என்றால் அவன் ஒரு நல்ல முஸ்லீம் என்பதற்கு என்ன அடையாளம் தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் அவனுடைய தலையிலே தொப்பி இருக்க வேண்டும் அல்லது தாடி இருக்க வேண்டும் அல்லது இன்னும் இன்னும் அடையாளங்கள் ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை. ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் தர்க்குஹு மாதாயானி, தேவையற்ற விடயங்களை விட்டு விடுவான். இதுதான் ஒரு முஸ்லீம் இடத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாம் அது அழகான முறையில் இருக்கிறது என்பதற்கு அடையாளம் என்று சொல்ல சொல்லி காட்டியிருந்தார்கள். எனவே அன்பான சோர்களே, நாங்கள் எப்பொழுதும் எங்களுடைய வார்த்தைகளை நல்ல வார்த்தைகளாக பயன்படுத்த வேண்டும். மோசமான தீய வார்த்தைகள் மக்களுக்கு மத்தியிலே பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகள் இப்படியான விஷயங்களை எங்களை விட்டு தழுந்து நாங்கள் எப்பொழுதும் அந்த சுவர்க்கத்துக்கான வழியை தேடி அதன் வழியில் நாங்கள் எங்களுடைய வழியை அமைத்துக் கொள்ள வேண்டும். எங்கெல்லாம் முஸ்லிம்கள் கஷ்டப்படுகின்றார்களோ, எந்த நாடுகள் எல்லாம் முஸ்லிம்கள் அநியாயமாக அழிக்கப்படுகின்றார்களோ கொலை செய்யப்படுகின்றார்களோ அங்கெல்லாம் முஸ்லிம்களுக்கு விடுதலை கொடுப்பாயாக, முஸ்லிம்களை பாதுகாப்பாயாக. எமது நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அசோகத்தை விட்டும், அதாவது ஒரு பள்ளிவாசல் பிரச்சனையின் மூலமாக ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைகளில் இருந்து முஸ்லிம்களுக்கு நல்ல விஜயம் நல்ல முறையிலே ஒரு நல்ல ஒரு தீர்மானத்தை எங்களுக்கு தருவாயாக. அந்த பள்ளி பாதுகாக்கப்படுவதற்கும் அந்த பள்ளியும் ஏனைய முஸ்லிம்களும் அந்த இடத்திலே அதாவது சமாதான முறையிலே நல்ல முறையில் நடந்து கொள்வதற்கும் வாய்ப்பளிப்பாயாக. வா சுதாவான அஹமதுல்லாஹ் ரபுல் ஆலமீன்.